ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்கவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் பட்டாணி கூட்டு. இதற்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்திருக்கேன். கால் கப் பட்டாணியை 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒன்று பொடியாக நறுக்கியது. நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பெருசாக இருக்கிறதுனால சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. 4 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி துருவியது, 1.5 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் குக்கிங் ஆயிலில் கடுகு உளுந்து, அது வெடித்ததும் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய வெங்காயம், கூடவே பொடியாக நறுக்கிய தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஊற வச்ச 1 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பை இதோட சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இது 2 மினிட்ஸ் நல்லா சொட்டை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துருவின பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்து பச்சை வாசனை பூற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்து 1/2 கப் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ நம்ம பீட்ரூட் பட்டாணி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளோட பீட்ரூட் பட்டாணி கூட்டு சாதம் தயார். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் பிளெயின் ரைத்தா தான் பண்ணுறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணியிருக்க வெங்காயம் எல்லாமே அதில் சேர்த்துக்கிறேன். தயிரில் உப்பு சேர்த்து ரெடியாக வச்சுக்கோங்க. அது 1 மினிட் இந்த வெங்காயம் நல்லா அந்த உப்பு தண்ணியில் ஊறின பிறகு இதை நல்லா இப்படி அலசிக்கோங்க. இதனால் வெங்காயத்தில் இருக்க விறுவிறுப்புத்தன்மை குழந்தைகளுக்கு சேராது. இப்போ இதை நல்லா பிழிஞ்சு இந்த தயிரோடு சேர்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் ரைத்தா தயார். அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான லன்ச் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.